இந்த காலேஜ்ல காதலிக்க எத்தனையோ பேர் இருக்கிறப்போ என்ன மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்க? உருவிகளுக்கு இடையில கிளியை கண்டுபிடிக்க முடியாதா? என்கிட்ட அழகு இருக்குன்னு சொல்லீங்களா? அடக்கம் இருக்கு, பண்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. வேற என்ன வேணும்? பிடிச்சிருக்கா தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த குடும்பம் தான் வேணாங்கிறது. பிடிக்காமையா தனியா கூட்டு வந்து பேசுவேன்? மிஸ்டர், நான் ஒன்னும் உன் கூட பிரியப்பட்டு பேசிட்டு வரல. உன் திருவிழையாடலுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் வந்தேன். தப்பா, காதல்ங்கிறது உனக்கு போயது போக்கு, எனக்கு புனிதமானது. காதல் அன்புங்கிறதுலாம் கேட்டவங்களுக்குலாம் கொடுக்குற பிச்சையும் இல்லை, பரதாப்பட்டு கொடுக்கறதுக்கு தர்மமும் இல்லை. இதெல்லாம் பூர ஜென்ம தொடர்பாக தான் இருக்கணும். இனிமேலாவது என் பின்னாடி சுத்துறதை விட்டுரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பிக்னிக் போறீங்க, ஹாப்பி பிக்னிக். நீ வரலையா? நான் வரலடா. எனக்கு கேட்டதும் ஓடி வந்து பார்த்தா அந்த அபய குரலுக்கும் நீ இருந்த நிலைமைக்கும் வேற யாருமே வந்துடாம நான் மட்டும் வந்தது. உனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். இந்த சட்டை உன் உடம்போட ஒட்டி இருக்கிறப்ப நானே கட்டி பிடிச்ச மாதிரி இல்ல. ரமேஷ், எனக்கு பயமா இருக்கு. நினைப்புலயே சுகம் பார்த்தனா, இந்த அணைப்புலையும் அதுக்கு மேல இருக்க சுகத்தையும் அனுபவிக்க துடிக்கிறேன். உனக்கு அந்த துடிப்பு இல்லையா? என்ன
என்ன இது? டேப் ரிகார்டர். நான் இத கேக்கல. ஓ, அதுவா? ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங் மேல ஏறி கீழ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். படிக்கட்டு யூஸ் பண்ணாம கீழே இறங்க முடியுமான்னு வசந்த் சேலஞ்ச் பண்ணான். விடுவேனா? அங்கிருந்து வாட்டர் போய் பிடிச்சு சர்ன்னு கீழே வந்தேன். அப்புறம் எப்படி அடிபட்டுச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. 500 அடி பில்டிங்ல 450 அடி கீழே வாட்டர் பைப்பே காணோம். சோ 50 அடி உயரத்துல இருந்து ஐயா பறந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தானே? போட்டி வச்சது வசந்த், இப்ப அவஸ்தப்படுற நீங்க தானே? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எஸ் எனக்கு புரியுது. ஒரு சாதாரண பிராக்சர் 1 மாசம் குணமா போகுது. இதுக்கே இந்த ஆர்ப்பாட்டம் பண்றிய ஒரு கால். இந்த காலையே நான் இழந்துட்டா என்ன வெறுத்து ஒதுக்கிடுவேன், அப்படிதானே? அப்ப நீ என்ன நேசிக்கல? என் உடம்ப தான் நேசிக்கிற. என்ன சொல்லுங்க ரமேஷ், ஐ லவ் யூ. நீங்க எனக்கு வேணும். எப்பவும் எப்படி இருந்தாலும் சரி, ஐ லவ் யூ ரமேஷ், ஐ லவ் யூ ரமேஷ், ஐ லவ் யூ. என்ன சொன்னேன்? ஐ லவ் யூ ரமேஷ். மறுபடியும் சொல்லு. ஐ லவ் யூ ரமேஷ், ஐ லவ் யூ ரமேஷ். தேங்க் யூ மிஸ் லட்சுமி. ஏண்டா வசந்த் ஏலம் போடுற மாதிரி ஐ லவ் யூ ரமேஷ், ஐ லவ் யூ ரமேஷ்னு 3 தடவை சொன்னாலே கேட்டல? சகோதரிகள் சைக்காலஜில நீ சக்கரவர்த்தி, நான் எல்கேஜின்னு சொன்னியே, இப்ப என்ன சொல்ற? கண்ணையோட தங்கச்சி ஆம்பளை வர்க்கம்னாலே இவளுக்கு அலர்ஜி. இவளை மறை காட்ட முடியுமான என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிய. வாட் யூ சே சக்கரவர்த்தி? சகோதரிகளை உன்னால சிரிக்க வைக்க முடியும், அழ வைக்க முடியும். இந்த எல்கேஜி கொஞ்சம் மனசு வச்சா அவங்கள ஆட்டி படைக்கவும் முடியும். ரமேஷ் யூ ஆர் கிரேட். வந்தைய பணமும் உண்டு. நான் ஒத்துக்கிட்டபடி 10,000. சைலன்ஸ். இது வேற உறுத்துதுடா ரமேஷ். இழுத்து போறா சொல்லுங்க. இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. பந்தயத்துல 10,000 வாங்கின அப்புறம் என்ன சந்தேகம்? பந்தயம் எது பந்தயம்? காலம் எல்லாம் கைவிட மாட்டேன்னு சொல்லி காரியத்தை சாச்சிட்டீங்களே, அதுவா? இல்ல ஒரு அப்பாவி பொண்ணோட கற்ப தேரேத்து தேரவ நீங்க வச்சிட்டீங்களே, அதுவா? எதுவோ நியாயம் அநியாயம் எல்லாம் லட்சியத்து கிடையாது. வேணா ரமேஷ், நீங்க உங்க பந்தயத்துல ஜெயிச்சதாவே இருக்கட்டும், நம்ம காதலும் உண்மையாவே இருக்கட்டும். இந்த காதல் கல்யாணம் எல்லாம் எனக்கு தேவையில்லாது. இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் ஜெயிக்கிறது உதவியா இருந்த உனக்கு இத பரிசா தரேன். வாங்கிக்க வாங்கிக்க. வாங்கி வச்சுக்க. எதுனா வாடகை பணமா இல்ல என் கற்போட விலையா? ஏய், உன் கற்பு மட்டும் தான் போயிடுச்சுன்னு பதறேன். என் கற்பு தான் போயிடுச்சு. ஆம்பளுக்கு மட்டும் என்ன கற்பு கிடையாதா? ரமேஷ், என்னோட வேதனையை வேடிக்கையா எடுத்துக்காதீங்க. உங்களோட அன்பை உண்மை நடிச்சு இந்த உடம்ப உங்களுக்கு கொடுத்து பாவத்துக்காக என்ன தண்டிச்சிடாதீங்க ரமேஷ். என்ன ஏமாத்தாதீங்க ரமேஷ். இந்த பாரு, நான் ஒன்னும் பொம்பளை பிடிக்கல ஏமாத்துறதுக்கு. எதையும் லைட்டா எடுத்துக்கிட்டா லைஃப் ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட். மாணவர்களை சந்திச்சோம், காதலாம் நடிச்சோம், நல்ல நண்பர்களா பிரிவோம். ஓகே. See you. Ramesh! நடந்து முடிஞ்ச சம்பவங்களுக்கு அந்த ஆண்டவ மட்டும்தான் சாட்சி. நான் இழந்த கற்புக்கு சாட்சியா அந்த ஆண்டவனால கூட ஆஜராக முடியாது சார். நீ அழாதம்மா, தைரியமா இருமா. உனக்கு ஆதரவா நான் இருக்கேம்மா. எப்படி அந்த ரமேஷ் பயல உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேம்மா? சந்தர்ப்பத்துக்கு சாதகமா பேசி காசு பண்ற
பெத்த குழந்தை லக்ஷ்மியை தான் வாழ்க்கையில் அல்பாயுசில் இழந்துட்டு நிற்கிறோம். நம்ம பெத்ததான் நினச்சிக்கிட்டு இந்த லக்ஷ்மிக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்காவது நான் போராடுறேன் டி. இந்த பாருமா, நீ ரூமுக்கு போமா, தைரியமாக போமா, நான் பார்த்துக்கிறேன் போ. ஆ